விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா. Thank you.
ಸೂನು ಸಂಜೀವಿನಿ ಜಯತಿ ಕಾಪಿನಿ ಕುಂಜ ದೇವಿ ಕಾದೇಶ್ಯಾಮ ಸತ್ಯೋ ವಶೀಕರಣ ಚೂರ್ಣ ಸತ್ಯಗಾಯ ವಶೀಕರಣ ಚೂರ್ಣ ಅನಂತ ಶಕ್ತಿ ಸಮ್ರಾಧಿಕಾ ಕರಣ ರೇಣು ರಾಧಿಕಾ ಶರಣ ವೇಣು ಅನುಸ್ಮರಾಯ ಅಧೇಶ್ಯಾಮ ರಾಧೇಶ್ಯಾಮ ರಾಧೇಶ್ಯಾಮ ರಾಧೆ ರಾಧೇಶ್ಯಾಮ ಶ್ರೀರಾಮಾತ್ಯೈಹಿ ಸುಹೃದ್ಭಿಹಿ ನ ವಿಲಸಿ ಪೂರೇ ಸೃಷ್ಟ್ಯಾದಿ ವಾರ್ತಾ ನ ಗಲಯತಿ ಮನಾತ್ ನಾರದಾದೀನ್ ಸ್ವಭಕ್ತಾಯಾನ್ ಶ್ರೀರಾಮಾತ್ಯೈಹಿ ಸುಹೃದ್ಭಿಹಿ ನ ವಿಲಸಿ ಹರತಿ ಸ್ನೇಹ ವೃತ್ತಿಂ ಸ್ವಪಿತ್ರೋಗೋ ಪ್ರೇಮೈಕ ಸೀಮಾ ಇಂತು ಪ್ರೇಮೈಕ ಸೀಮಾ ಮಧುರ ರಸ ಸುಧಾ ಸಿಂಧು ಸಿಂಧು ಸಾರೈಕಿ ಅಗಾಧಾಯ ರಾಧಾಮೇವ ಜಾನನ್ನೇ ಪದುಪತಿ ಅನಿಶಂ ಕುಂಜವೀತಿ ಉಪಾಸ್ತೆ ಅದೇ ಶ್ಯಾಮ ಅದೇ ಶ್ಯಾಮ ಅದೇ ಶ್ಯಾಮ ರಾಧೇ ಸುಖೈ ಅಗಮ್ಯಂ ವೃಂದಾವನೆ ಬಂಜು
மஞ்சு குஞ்சே தத்கிருஷ்ணச்சேதோஹரணீக விஜ்ஞம் அத்ராஸ்தி கிஞ்சித் பரமம் ராதேஷ்யாம் 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 முக்கியை ஆலக்ஷிதகான சகசா புருஷஸ்ய தஸ்ய சத்யோ வசீகரண சூர்ணம் அனந்த சக்திம் தம் ராதிகா சரணரேணு ராதிகா சரணரேணு அனுஸ்மராமி தம் ராதிகா சரணரேணு அனுஸ்மராமி. முனயா பதவீம் எஸ்ய நிஸ்ஸங்கேன உருஜன்மிபிஹி நவிதுஹு மிருகஜந்தோபி தீவிரயோக சமாதினா. துருவஸ்வாமிக்கு நாரதர் உபதேசம் பண்ணும்போது சொல்றார், பகவானை பார்க்கணும்னு வந்திருக்கேன்னு துருவன் சொன்ன உடனே பகவான் என்ன கடையில கிடைக்கிற சாமானாடான்னு கேட்கிறார். எப்பேற்பட்ட பிரபு, முனையா பதவீம் எஸ்ய அந்த ஸ்தானத்தை அடைஞ்சுடணும்னு யோகிகள் ஒரு ஜென்மபிகி ஒரு ஜென்மா இல்லடா நூத்துக்கணக்கான ஜென்மா தபஸ் பண்றா. ஒரு ஜென்மபிகி தபஸ் பண்ணியும் நவிதுகு யோகிகளுக்கு ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்ணி சரணம் கூட இன்னும் தெரியலடாங்கிற இது யோகிகளுக்கு தான் இதுவோ அப்படின்னு கேட்டா, யோகிகள் மாத்திரமல்ல, நான்யம் தத பத்மபலாசலோஜனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சனா யோ மிருக்யதே ஹஸ்தகிருஹீத பத்மயா ஸ்ரீயா இதரை அங்க விமிருத்தியமான. இது நாரதர் துருவஸ்வாமிக்கு சொல்றது. துருவனை பெத்த தாயார் சுநீதி அம்மா துருவனுக்கு சொல்றார். அவ சொல்லும்போது, அப்பா பகவான் அவ்வளவு சுலபன் இல்லடா. யோ மிருக்யதே ஹஸ்தகிருஹீத பத்மயா, இரண்டு கைகள்லையும் தாமரைய வச்சுண்டு தாயார் மகாலட்சுமி தேடுறாடான். யோ மிருக்யதே, யாருடைய கடாட்சம் லவலேசம் தன் மேல படணும்னு ஜகத்து முழுக்க பிரார்த்தனை பண்றதோ அப்பேற்பட்ட தாயார் தேடுறாளாம் சரணத்தை. யத் பத பங்கஜம் அபி கமலாயா முனி மனசாமபித்தூரும். நம்ம பார்த்தசாரதி பெருமாளை மங்களாசாசம் என்ற கீர்த்தனம் எந்த பிரபுவனுடைய சரணாரவிந்தம் யத் பத பங்கஜம் அபி கமலாயா. அந்த பாகவத ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகத்தையும் இந்த சரணத்துல வைக்கிறார். தாயாருக்கு கூட தாயாரும் தேடக்கூடிய சரணம்னா சுருத்திய சுநீதி அம்மா துருவனுக்கு. யத் பத பங்கஜமபி கமலாயா. நாரதர் சொல்றார், யோகிகளுக்கெல்லாம் துர்லபண்டாங்கிறார். முனி மனசாமபி
அந்த பாகவத ஸ்லோகம் ரெண்டையும் இங்க எடுத்து அதை பார்த்தசாரதி பெருமாளோட சேர்க்கிறார் இந்த கீர்த்தனத்துல. அப்பேற்பட்ட சரணம் இப்ப என்ன ஆறுது அப்படின்னா, முனி மனசாமபி தூரம் தேன யுதிஷ்டிர தௌத்ய நிமித்தம் குருதே குரு புரச்சார. எந்த சரணாரவிந்தத்தை தாயார் தேடுறாளோ, நாரதா யோகிகள்லாம் தேடுறாளோ, அப்பேற்பட்ட திருவடி மம பிராணாகி பாண்டவாகான்னு எனக்கு பஞ்ச பிராணன்கள் பஞ்ச பாண்டவர்கள்னு சொன்ன அந்த பிரபு அவர்களுக்காக ஹஸ்தினாபுர வீதியில நடந்து தூது போறதான். அங்க அவ ரெண்டு பேருக்கு தெரியாத சரணம் இந்த ஹஸ்தினாபுர வீதியில தூது போயிட்டு. பிரேம கிருபா நிதி மாதவம் பாண்டவ சாரதி வேஷம் அஜதா அர்ஜுன சாரதி வேஷம். பகவான் அவ்வளவு சுலபன் இல்ல, ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்றான்னு சாஸ்திரங்கள்ல அதுதான் சொல்றது. பகுணாம் ஜென்மநாமந்தே ஜானவான்மா நாகம் யோகைகி நாகம் நாகம் யோகைகி ந தபசா நதானேன நசேஜ்ஜயா. நான் எதுனாலையும் கிடைக்க மாட்டேங்கிறார் உத்தவர்கிட்ட. தான் மலமலையா தானம் பண்ணதுக்காக கிடைச்சிட மாட்டேன், தபஸ் பண்ணினதுக்காக கிடைச்சிட மாட்டேன், யோகாபியாசம் பண்ணினதுக்காக கிடைச்சிட மாட்டேன், சுதர்மானுஷ்டானம் பண்ணினதுக்காக கிடைச்சிட மாட்டேன். எந்த தர்மமும் கூடாதுங்கிறது இல்லை, அந்தந்த தர்மத்தை பண்ணினால் அந்தந்த பலனை பட்டுவாடா பண்ணிடுவேன். யார் என்ன பண்ணினாலோ எல்லாத்துக்கும் பலன் உண்டு, பலதாதா நான், ஆனால் என்ன கொடுக்க மாட்டேன். ரகுகண இது தபசானயாதி நச்சேஜா நிர்வபனா திருகாத்வா நச்சரந்ததா. ரகுகணனுக்கு உபதேசம் பண்ற பரத யோகீஸ்வரர் ஜடபரதரை சொல்றார், அப்பா எதுனாலையும் அது கிடைக்காதுறாங்கிறார். அதனால பகவான் துரவதிகமோபி பகவானு பாகவத வாத்சல்யதயா. நாபி மகாராஜா யாகம் பண்ணும்போது பகவான் பிரத்யட்சமானான்னு சொல்ற கத்தியமே கிடைக்காத பகவான் பக்தாட்ட உள்ள வாத்சல்யத்தினால வந்து குதிச்சாங்கிறார். யாகத்துக்கு பலனா வரல, தர்மத்துக்கு பலனாக வரல, பக்தாட்ட உள்ள வாத்சல்யத்தினாலதான் ஆவிர்பாவத்தை அடைஞ்சா. அதனால பகவான்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, அவனை பார்க்கறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இதோ வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் கூட அதான், அவர் ஏதோ ஃப்ரீயா இருந்தார்னு சொல்றமே இதுவர குஜேலோபாக்கியானத்தில் சொல்லும் பொழுதும் மாசக்கணக்காக அந்தந்த தேசத்திலேருந்து வந்த ராஜாக்களும் பிரதிநிதிகளும் காத்துன்னு இருந்தாலாம் கிருஷ்ண தரிசனம் வேணும்னு. பகவான் கிடைக்கல, ராஜாக்களுக்கு கிடைக்கட்டும். யோ பிரம்ம ருத்ர சுக நாரத பீஷ்ம முக்கியை. உபாசனை பண்ற வாழ்க்கெல்லாம் கிடைக்க மாட்டா, ஆனா அவரால் ஒரு ஆதிகாரிக ஒரு ஸ்தானத்துல உட்காத்தி வச்ச வாளுக்கு தீர்மானமா அவன் பார்த்தாகணும். ஜெகன் நிர்வாகம் இருக்கிறதுனால, ஜெகத்தை ரட்சிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பகவானுக்கு இருக்கிறதுனால அவன் அந்தந்த ஸ்தானத்துல ஒவ்வொருத்தர உட்காத்தி வச்சிருக்கானே, அவர்களுக்கு அந்தந்த விஷயமா ஏதாவது சந்தேகம் வந்தா யார்கிட்ட கேட்கறது, கிருஷ்ணன் தானே கேட்கணும். அதனால பிரம்மா வந்து கேட்பறான், 125 வருஷம்னா பூட்டி வச்சுட்டு வர வைகுண்டத்தை, நடுப்புல பிராபலம் வந்தா பிரம்மா வருவான், எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியாத. யோ பிரம்ம ருத்ர பரமேஸ்வரன் பார்த்தார், பிரம்மா தேடி தேடி பார்த்தார் கிடைக்கல, பரமேஸ்வரன் பார்த்தார் இவனை நாம் தேடினா கிடைக்க மாட்டான்னு கோபிகைகள்கிட்ட வந்து கேட்டாராம். அவர் அந்த கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும், அவன் தினப்படி நித்திய ராசத்துக்கு வரானே கிருஷ்ணன், அதனால நீங்க சிவாரசு பண்ணினா அந்த கிருஷ்ணன் தருவான் எனக்கு தெரிவான்னு பரமேஸ்வரன் கேட்க, அதற்கு கோபிகைகள்லாம் சொன்ன, நீர் இப்படி மூணு கண்ணோட ஜடையோட சந்திரசேகரனாக நாகபூஷணனாக திரிசூலியாக இப்படி ஆனத்தோல் புளித்தோல் அஸ்திமாலம் பிரம்மகபாலம் இதெல்லாம் வந்தா அந்த குழந்தை ஓடியே போடும், இதோடெல்லாம் வந்து என்ன அவனை பார்க்க முடியாது, பின்ன எப்படி வந்தா பார்க்கலாம்னார், நீங்களும் எங்களை மாதிரி ஒரு கோபியா வந்தா பார்க்கலாம். அதனால பிருந்தாவனத்துல கோபீஸ்வர மகாதேவன் பரமேஸ்வரன் கிருஷ்ண தரிசனத்துக்காக ஒரு கோபியா காத்துட்டு இருக்கார். யோ பிரம்ம ருத்ர சுக நாரத. எப்பொழுதும் இந்த அனுபவத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய சுகாச்சாரியாளுக்கு கூட அந்த அனுபவம் இல்லையா, இப்ப அவருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டான். நாரத அவருக்கு எந்த லோகத்துக்கு போறதா இருந்தாலும் ஃப்ரீ லைசன்ஸ் கம்சன்ட் உள்பட அந்த நாரதரும் தேடி தேடி பார்க்கிறாரும் கிடைக்கலையா. பீஷ்ம முக்கியை இவெல்லாம் கூட இவர்களை விட பீஷ்மர் எப்பேற்பட்டவர்னா கண்ணை மூடினா கட்டி போட்டுடுவாராம் ஹிருதயத்துல.
யோகாபியாச பலத்தினால கண்ணை மூடி ஹிருதயத்தில் கட்டி போட சக்தி உள்ள பீஷ்மாச்சாரியாளால் எவ்வளவோ யோகாபியாசம் பண்ணி பார்க்கிறார், புடிபட மாட்டேங்கிறானா கிருஷ்ணன். பீஷ்ம முக்தி ஆலக்ஷிதா, இத்தனை பிரயத்தனம் பண்ணியும் பிரம்மாவாலையும் பரமேஸ்வரனாலையும் நாரத சுவாமியினாலையும் பீஷ்மாச்சாரியாளினாலையும் சுகாச்சாரியாளினாலையும் கண்டுபிடிக்க முடியாத அந்த கிருஷ்ணன் எல்லாரும் தேடின்னு இருக்கா, எங்கே எங்கே எங்கேன்னு. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் உன்னை தேடி வரணும்னா அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. அவனை தேடின்னு போனா அவன் கிடைக்கல, அவன் உன்னை தேடிட்டு வரணும்னா உன்னேன்னு பண்ணினா உன்னை தேடிட்டு வந்துடுவான். சத்யோ வசீகரண சூர்ணம், அந்த க்ஷணத்திலேயே அவனை வசம் பண்ணக்கூடிய வசீகரண சூர்ணம் ஒரு பொடி இருக்கு, அந்த பொடி நீ கையில் வச்சுட்டேன்னா அந்த க்ஷணமே உங்ககிட்ட வந்துடுவான். அது பார்க்க சின்னதாக தான் இருக்கும், அனந்த சக்தி, அதுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படின்னு எவ்வளவு எழுதினாலும் அது எழுதி முடியாது. அனந்த சக்தி, பிரம்மாதி தேவதைகளுக்கெல்லாம் கிடைக்காத அந்த கிருஷ்ணன் உடனே உனக்கு கிடைக்கணும்னா ஒரு சத்யோ வசீகரண சூர்ணம், உடனே வசம் பண்ண கூட வசம் பண்ணக்கூடிய ஒரு சூர்ணம் ஒன்று இருக்கு, அதனை கையில் வச்சுண்டா கிடச்சிருவா. அது என்ன சூர்ணம் அப்படின்னார், ராதிகா சரணரேணு. அது என்னன்னா ஸ்ரீ ராதையினுடைய சரணாரவிந்தத்தில் க்ஷண நேரம் சம்பந்தப்பட்ட பாத தூளி. தலவி தலவி தல பாண்டுரங்கா,